கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி 2022 உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தப்படவில்லை என கூறி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்ற முறை விசாரணைக்கு வந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இரு கோவில்களுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து 198 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் திருடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கோவில் சொத்துக்களில் நடைபெறும் கனிம வள திருட்டு குறித்தும் இதில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கையுடன் நேரில் ஆஜராகும்படி சேலம் DIG உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி S.M. சுப்பிரமணியம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தரப்பில் கனிம வள கொள்ளையை தடுக்க காவல்துறையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி மக்கள் பணத்திலிருந்து கண்ணியமான சம்பளத்தை பெறும் அதிகாரிகள் அச்சமின்றி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், DIG தாக்கல் செய்த அறிக்கை போதுமானது அல்ல, இரு மாவட்டங்களிலும் கனிம வளங்கள் எடுக்க வழங்கப்பட்டுள்ள அனுமதி குறித்த விவரங்களை கனிம வளத்துறை உதவி இயக்குநர், சேலம் சரக DIG, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு ஒரு வாரத்தில் வழங்க வேண்டும். இந்த விவரங்களின் அடிப்படையில் சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டால் அதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதுடன் உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோத கனிம வள கொள்ளையை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கனிம வள கொள்ளை காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பீடு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிப்பதற்கு உரிய நடவடிக்கை கனிமவளத்துறை உதவி இயக்குநர் மேற்கொள்ள வேண்டும். முறையாக விசாரணை நடத்தாமல் முடிக்கப்பட்ட வழக்குகளை காவல்துறை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி பல்வேறு துறைகளுக்கும் உத்தரவு பிறப்பித்தார்.